வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஒரு வெஜிடபிள் குருமா தான் பண்ணியிருந்தோம். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ அதை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதனால் தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், பூண்டு, சோம்பு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நான் தேவையான பொருள் அதுக்குன்னு எடுத்துக்கிட்டது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்காவை நல்லா பீஸ் பீஸ் பீஸாக நறுக்கி போட்டுருங்க. இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து இதை வச்சுட்டேன், குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வச்சுட்டு நான் வந்து நெய் ஊற்றினேன். நெய் ஊற்றிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால, எண்ணெய் விட நல்லா நெய் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ அதில் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். மசாலா பொருட்கள், பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அது எல்லாமே அதில் போட்டுட்டேன். அது நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஒரு பெரிய வெங்காயத்தில் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் போட்டு நான் வதக்க போகிறேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அது வறுபட்டு வச்சுருக்கு. இந்த பட்டை, சோம்பு, இறக்காய், கிராம்பு எல்லாமே நல்லா புகை வச்சிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம். வெங்காயம் ஃபுல்லாக போட்டாச்சு. அது நல்லா பொன்னிறம் வரைக்கும், அதாவது கோல்டன் ரவுன் வர வரைக்கும் வறுத்துடலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கலாம். தக்காளியும் நல்லா அப்படியே மையாக ஆயிடணும், மசிஞ்சிடும். அந்தளவுக்கு ஆனிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டக்குனு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் போட்டேன். நான் அதிகமாக போடலை, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி உடனே போட்டாச்சு, இல்லை நல்லா வதங்கட்டும். இப்போ நான் எல்லா காயுமே அதில் போடப்படுறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு எல்லாமே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி கலந்து விட்டுருங்க. ஆமாம், நல்லா இருக்கும். அன்னைக்கு என்ன சொன்னாங்க வந்து, கொஞ்சம் கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம், தனியா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடவே இல்லை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். அங்கே வந்து தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா அரைச்சி போட்டுக்கலாம். சரியா போயிடும் அப்படிங்கிறது. தேங்காய், சோம்பு, குதிரை பச்சை பச்சை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி அதில் ஊற்றிட்டு ஒன்றும் பண்ணல. இப்போ வந்து தண்ணி வந்து காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே லிக்விட் ஆயிரும் குருமா, அப்புறம் ஒட்டவே ஒட்டாது. அரிக்கிதா மறக்கிதா? அரிக்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டேன். நான் இப்போதுமே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குக்கர் லிட்டு போடுவேன். கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு ஸ்பூன் தேவை, நான் அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கேன். உங்கள் வீட்டில் உப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா கலரிடுங்க. நான் கொஞ்சம் நேரம் எதுக்கு வதக்கிட்டு உப்பு போட்டேன் அப்படின்னாக்கா, அது ஆல்ரெடி அங்கே வெந்துடும், அதனால் வந்து உப்பு இதெல்லாம் சேர்ந்துக்கும். நம்ம போடலை அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடியே உப்பு போட்டுட்டோம்னா காய் வேகாது, நறுக்கணும். அதனால தான் இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் நம்ம.